கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இஜிஆர் கூலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இஜிஆர் கூலர் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு இஜிஆர் வந்து இஜிஆர் சிஸ்டமே எதுக்கு தராங்கன்றனா, இன்ஜினோட புகையில் வெளியே வர புகையில் வந்து நைட்ர ஆக்சைடுன்னு ஒன்று வருது, நைட்ரஜன் ஆக்சைடு. அந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ஒரு நச்சு வாயு. அந்த நச்சு வாயுவை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இஜிஆர் சிஸ்டமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இஜிஆர் சிஸ்டம் இன்னும் மேன்மையாக இருக்கணுன்றதுக்காக இந்த இஜிஆர் கூலர் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. இந்த இஜிஆர் கூலர் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ வெளியிலேருந்து இந்த இன்ஜினோட சைலன்சருக்கு வெளியே போகிற புகையில் ஒரு இன்லெட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் இந்த பைப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த கேஸ் சைலன்சரோட கேஸ் இது வழியாக உள்ளே வந்து இங்கே ஒரு தண்ணி டேங்க் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி டேங்க் மாதிரி இது இது இந்த அசம்பிள் இருக்கும். இதுக்குள்ளே இந்த காற்று உள்ளே வந்து கூலிங் ஆகி இது வழியாக வெளியே போய் இன்லெட் மேனிஃபோல்டுக்கு உள்ளே போவோம். இதனால் என்ன நடக்கும், இதனால் என்ன நன்மைன்னா, ஒரு இன்ஜின் வந்து தொடர்ந்து ஓடினே இருக்கும் பொழுது அதோடய கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகி இன்ஜினோட கம்ப்ரஷன் சேம்பரில் இருக்கிற டெம்பரேச்சர் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 1500 டிகிரி 2000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்போது தான் இந்த நைட்ரஜன் ஆக்சைடெலாம் வந்து அதிகமாக வெளியே வரும். இந்த இஜிஆர் ஆயில் கூலருக்கு வந்து ரேடியேட்டர்லேருந்து தண்ணி ஒரு ஓஸ் வழியாக இன்லெட் பேசேஜ் வழியாக வந்துட்டு திருப்பி இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போவோம். இதுலேருந்து தண்ணி சர்க்குலேஷன் ஆகி தான் இருக்கும் இந்த இஜிஆருக்கு. அப்போ இது உள்ளே வர சூடான காற்று குளிர்ச்சியாகி வெளியே போய் உங்களுக்கு போவோம். இதில் என்னென்னா, இது ஒரு வேக்கம் வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வால்வு என்ன, என்ஜினோட டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஈசிஎம் கண்ட்ரோல்லேருந்து இந்த வேக்கம் வால்வுக்கு சுவிட்சிலேருந்து இந்த வேக்கம் வால்வுக்கு உங்களுக்கு வேக்கம் சப்ளை போய் இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வேக்கம் சுவிட்சிலேயே வந்து ஒரு ஏரை வந்து டைவெர்ட் பண்ணி இதுக்கு வந்து வேகம் இந்த வால்வுக்கு வந்து ஏரை கொடுக்கும். அப்போ இந்த வால்வ் வந்து ஓப்பன் பண்ணும். இப்போ வர நவீன கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஜிஆர் கூலரு இஜிஆர் வால்வெலாம் வந்து சாலினா டைப்பில் வருது. இந்த சாலினா டைப் வந்து உங்களுக்கு அதுவே ஈசிஎம் போல சாலினாய்டு வால்வ் வருது. இந்த டயஃப்ராம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இப்போ இந்த இஜிஆரை வந்து நாங்கள் எது கழட்டிருக்கோம்னா, ஒரு வண்டி அடிபட்டுடுச்சு, அந்த அடிபட்டதுனால இதை கழட்டியிருக்கோம். நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த இஜிஆரை வந்து எல்லோரும் வந்து சில பேர் வந்து தகுடு வச்சு டம்மி பண்ணுறாங்க, இல்லை இஜிஆர் கேஸ் உள்ளே போகாமல் பண்ணுறாங்க. அது மிகவும் தவறானது. ஏன்னா இதை நம்ம இந்த தவறு செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த சமூகத்தினால பல பொல்யூஷன் வாயுக்களை வந்து இந்த இன்ஜின் வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால் இதை நம்ம எப்போவுமே இதை வந்து எப்போவுமே டம்மி பண்ணக்கூடாது. டம்மி பண்ணாமல் இதை க்ளீன் பண்ணியோ, இதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கேத்தலிக் கன்வென்ட்ரு அதை க்ளீன் பண்ணி இது வேலையெல்லாம் சரி பண்ணி இந்த இஜிஆருக்கு வர சுவிட்சிக்கு வர வேக்கம் வால்வ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி போட்டாவே இது எந்த ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு கொடுக்கவும் கொடுக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்து, இல்லை சில பேர் வேலையோட அவசரத்தினால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு தகுடு வச்சு டம்மி பண்ணிடுறாங்க. அந்த தகுடு வச்சு டம்மி பண்ணும்போது என்ன ஆகுனா, அது ஒரு ஒரு இல்லீகல் தான். அது ஒரு அதாவது ஒரு அது சட்டவிரோதமானது தான், செயல் தான். ஏன்னா அது நம்ம ஒரு சமூகத்துக்கே வந்து ஒரு கெடுதலை நம்ம செய்கிறோம். அதனால் கரெக்டாக இது எப்போவுமே டம்மி பண்ணாமல், இது எப்போவுமே இதுக்கு வர தேவையான வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அது சரியாயிடும். இது கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சாரு, ரேடியேட்டர் ஃபேனு, ரேடியேட்டரோட வாட்டரோட லெவலு, இந்த ஆயில் கூலரோட ஓஸுங்களோட இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த இஜிஆர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இஜிஆரை தயவு செஞ்சு யாரும் டம்மி பண்ணாதீங்க. இது நம்ம மனித சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யுது. மேலும் இது போட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சார். நன்றி.